குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஜே பேபி. இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. இது வந்து ஒரு தமிழ் திரைப்படம், ஜே பேபின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. புதுமுக இயக்குனர் சுரேஷ் மாரி அவர்கள் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, ஜே பேபி. கேஸ்டன் குருவை பார்த்தலாம். ஊர்வசி, லொல்லு சபா மாறன், அட்டகத்தி தினேஷ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா, அண்ணன் தம்பி இவங்க அட்டகத்தி தினேஷும் லொல்லு சபா மாறனும் அண்ணன் தம்பியா இருக்காங்க. அவங்க அம்மா காணாம போயிட்டாங்க, அதாவது ஊர்வசி வந்து காணாம போயிட்டாங்க. மேற்கு வங்காளத்துல கொல்கத்தால இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்து போன் வருது. போன் வந்தோடனே இங்க லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து இவங்க பசங்க ரெண்டு பேருக்கும் போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அந்த போலீஸ் அதிகாரி வர சொல்றாரு. வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்க அம்மா வந்து மேற்கு வங்காளத்துல இருக்கிறாங்க, அதாவது கொல்கத்தால இருக்கிறாங்க. அங்க போய் அங்க பார்த்த ஒருத்தர் மூலமா தான் இப்ப அங்க இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க அம்மா காணாம, அதாவது இங்க இருந்து எங்கன்னு கேக்குறாங்க. ரெண்டு பசங்க கிட்டயுமே கேக்குறாரு அந்த போலீஸ்கார். கேட்டவுடனே தெரியல, நான் நேத்து பார்த்தேன், முன்னாள் பார்த்தேன்னு இவங்க கதை சொல்றாங்க. அப்புறமா நீ போய் அம்மாவை போய் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருங்க, இல்லைன்னா உங்களை தொலைச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் வந்து மிரட்டுறாரு. அம்மாவை தேடி அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் போறாங்க. ஆனா இவங்க வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்படி போயிருக்கும்போது இவங்க அம்மாவை போய் கரெக்டா மீட்டுட்டு வந்தாங்களா இல்லையா, அம்மா எப்படி மேற்கு வங்காளத்துக்கு போனாங்க ஊர்வசி, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த ஜே பேபி படத்தோட முழு நில திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஊர்வசி அவங்களுடைய நடிப்பு, அவங்கள பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க வந்து சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களுடைய நடிப்பு தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். படத்தோட ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அவங்க தான் இந்த கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் லொல்லு சபா மாறன் அவருடைய அந்த சீரியஸான கேரக்டர்ல கூட சின்ன 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 காமெடியை வந்து அழகா வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அட்டகத்தி தினேஷ் அவருமே இந்த படத்துல வந்து ஒரு மாறுபட்ட நடிப்பை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் படத்தோட ஒளிப்பதிவு நல்லா இருக்கு. கொல்கத்தாவை காட்டின அந்த ஒளிப்பதிவா இருக்கட்டும், சென்னையில காமிச்ச அந்த சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவா இருக்கட்டும், அது வந்து ரசிக்கும்படியா இருக்கு. படத்தோட பின்னணி இசைகள் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, பாடல்களும் ஓகே தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட கதை வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காணாம போன அம்மாவை தேடி ரெண்டு பசங்க போறாங்க, கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையாங்கிறதான் கதை. இதை வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் சுரேஷ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் கதையை சொல்ற மாதிரி சஸ்பென்ஸா சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய நான் லீனியரா சொல்லிட்டாரு. அதாவது ஒரே நேர்கோட்டில் கதையை சொல்லாம சஸ்பென்ஸ் வைக்கிறேன்னு சொல்லி எடிட்டிங்ல சில விஷயங்களை மாத்தினது வந்து படத்தை வந்து சுவாரஸ்யப்படுத்தாம தொய்வை ஏற்படுத்திருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே லைட்டா தொய்வா தான் இருக்கு. இரண்டாம் பாதியிலையும் திரைக்கதையில வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து தொய்வு தான் இருக்கு. அதாவது சஸ்பென்ஸா சில காட்சிகளை போடும்போது அது நமக்கு சஸ்பென்ஸா தெரியல, எமோஷனல் காட்சிகள் வரும்போதும் இது ஆல்ரெடி வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாதி திரைக்கதையில வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இவர் தவிர்த்து இருந்தாங்கன்னா, அதாவது ஒரே நேர்கோட்டில் ஒரே நேரடியா கதையை சொல்லியிருந்தா, பிளாஸ்பேக் அது இதுன்னு சொல்லாம நேரடியா கதையை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நல்ல ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆயிருந்திருக்கும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கதை, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை. திரைக்கதையில வந்து இந்த நேரடியா திரைக்கதையை சொல்லாததுனால ஓரளவுக்கு சொதப்பலா தான் இருக்கு. இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜே பேபி வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, சூப்பர்னு சொல்லிட முடியாது. ஒரு தடவை பார்க்கலாம், ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரக்கூடிய இந்த டபுள் மீனிங் டைலாக்கு வேற மாதிரியான வசனங்கள்லாம் இல்லாமல் அழகா நீட்டாக எடுத்திருக்கிறதுக்காக இயக்குனர் சுரேஷ் மாரி அவர்களை வந்து பாராட்டியாகணும். ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.